நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்றென்றும் சிவகுமார் முழு மனிதன் என்பதற்கு ஆயிரம் தத்துவங்களையும் எடுத்துக்காட்டுகளையும் நம்மால் சொல்ல முடியும் ஆனா ஒரு முழு கலைஞன் என்பதற்கு ஒரு அற்புதமான உதாரணம் என்றால் அது நடிகர் சிவகுமார் அவர்கள்தான் அப்படிப்பட்ட ஒரு உதாரண கலைஞர் சிவகுமார் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையில நடந்த பல அபூர்வமான தகவல்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நிகழ்ச்சிகளை போகலாம் வாங்க பயணத்தில் நடித்த எவ்வளவோ திரைப்படங்கள்ல துணைவி அப்படிங்கிற திரைப்படமும் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் இந்த திரைப்படமானது வெளியாகி இருந்தது திரைப்படத்தை இயக்கியவர் மிக பிரபலமான ஒரு வசனகர்த்தாவாக இருந்த வலம்புரி சோமநாதன் அவர்கள் தான் அவருடைய இயக்கத்தில் இந்த துணைவி திரைப்படத்தில் சிவகுமார் சுஜாதா தேங்காய் சீனிவாசன் சுருளிராஜன் வென்னிரா அடைமூர்த்தி சுதாகர் ஸ்ரீதர் ரூபா இன்னும் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் எல்லாம் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் துணைவி திரைப்படத்திற்கு பின்னணியில் பல ஆச்சரியமான தகவல்களை சிவகுமார் பதிவு பண்ணியிருக்காரு அந்த வகையில் இயக்குனர் வலம்புரி சோமநாதன் அவர்களுடைய இயக்கத்தில் சிவகுமார் இரண்டாவது முறையாக இணைந்த திரைப்படம் தான் இந்த துணைவி அப்படிங்கிற திரைப்படம் அதே போன்று மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் வலம்புரி சோமநாதன் அவர்களும் இணைந்து ஒர்க் முதல் திரைப்படம் இந்த துணைவி திரைப்படம்தான் இந்த திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெறவில்லை வசூல் ரீதியா கூட பெரிய வெற்றி படமா இது இல்லை அப்படின்னா கூட தமிழ் சினிமா வரலாற்றில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய திரைப்படங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சிவகுமார் அவர்கள் இந்த திரைப்படத்தை பத்தி பகிர்ந்திருக்காரு நடிகர் சிவகுமார் அவர்கள் சினிமாவில் எப்படி பிஸியா இருந்தாரோ அதே மாதிரி நாடகங்களையும் தொடர்ந்து நடித்து கொண்டே இருந்தார் அப்படி இந்த துணைவு திரைப்படத்துல கூட அவர் நாடகம் நடிக்கிற மாதிரி படத்துடைய கதையிலேயே அமைஞ்சிருக்கும் இப்படி அவர் நாடகம் நடிக்கும் பொழுது இடம் ஒரு பாடல் தான் எழுந்து என்னுடன் வாரும் என தொடங்கக்கூடிய பாடல் பாடகர் திலகம் டி எம் சவுந்தரராஜன் அவங்களுடைய அற்புதமான குரல்ல இந்த பாடல்ல சிவகுமார் மற்றும் ரூபா இவங்களுடைய நடிப்பாற்றல் பாராட்டுதலுக்குரியதாக இருக்கும் சிவகுமார் தன்னுடைய கடைசி குழந்தையை நடிகர் சோவுடைய வீட்டிலேயே விட்டுட்டு வந்துருவாரு ஆனா அந்த பையன் நல்லவனாகவும் வல்லவனாகவும் ஆகிறான் நடிகர் சோவுடைய வளர்ப்பு மகனாக சுதாகர் நடிச்சிருப்பாரு கடைசியில சாமியாரான சிவகுமார் எப்படி சுஜாதாவுடைய கெட்டு போன அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க சுதாகரை அவருடைய காதலியுடன் எப்படி சேர்த்து வைக்கிறார் சுஜாதா அவர்களுடைய சந்தேகங்களை எப்படியெல்லாம் போக்குறாரு இப்படி இன்னும் பல விஷயங்களை சாமியாராக இருந்து செய்கிறார் சிவகுமார் அவர்கள் இந்த துணைவி திரைப்படத்தில் நடிகர் சோ அவருடைய கதாபாத்திரம் மிகவும் ரசிக்கும்படியாக அமைஞ்சிருக்கும் நடிகர் சோவுக்கு ஜோடியாக எம் என் ராஜம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தேர்ந்த நடிகர் சோ அவர்கள் கூட இணைந்து இந்த துணைவி திரைப்படத்தில் ஒர்க் பண்ணது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னு சிவகுமார் சொல்லியிருக்காரு எல்லார் ஈஸ்வரி அவங்களுடைய துள்ளலான குரல்ல இந்த துணைவி திரைப்படத்தில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் ராஜா மகனே இங்கு வாயா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய அற்புதமான வரிகளில் இந்த பாடலை எல்லார் ஈஸ்வரி அவங்களுடைய குரலை கேட்பதற்கு மிகவும் இனிமையாகவே அமைந்திருக்கும் துணைவி படத்துடைய கிளைமேக்ஸில் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் சிவகுமாரை எப்படியாவது கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சிவகுமாருடைய பையன் கையிலேயே துப்பாக்கியை கொடுத்து அனுப்பி அனுப்பிவிடுவார் ஆனால் சுஜாதா அவர்கள் சிவகுமார் முன்னாடி பாய்ந்து அந்த துப்பாக்கி குண்டை தான் வாங்கி கொள்வார் சுஜாதா இறப்பது மாதிரி படத்துல கிளைமேக்ஸ் அமைஞ்சிருக்கும் கிளைமாக்ஸ் காட்சியில் ரொம்ப உருக்கமான நடிப்பாற்றலை சுஜாதா அவர்களும் சரி சிவகுமார் அவர்களும் சரி ரொம்ப அழகாகவே வெளிப்படுத்தியிருப்பாங்க மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசை அமைப்பில் இந்த துணைவி திரைப்படத்தில் அற்புதமான நான்கு பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு அதுல ஒரு அபூர்வமான பாடல் தான் முத்து மாணிக்க கண்கள் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் பாடகி ஜானகி இவங்களுடைய கூட்டணியில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியிருப்பார் இந்த பாடல் காட்சியில சிவகுமார் நடிக்கல அப்படின்னாலும் கூட சிவகுமார் அவர்களுக்கு பிடித்தமான பாடல்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு அவரே பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு பாடல் காட்சியில நடிகர் சுதாகர் மற்றும் கேரள நடிகை சுரேகா அவர்கள் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த பாடல் தான் பாடல்தான் ரிலீஸான காலகட்டங்களில் நேர்கள் விருப்பமான பாடல்னு கூட சொல்லலாம் நடிகர் மௌலி ஒரு தேர்ந்த நடிகர் சிறந்த எழுத்தாளர் நாடகத்துறையிலும் ரொம்ப பிரபலமானவர் அப்படிப்பட்ட ஒரு தேர்ந்த நடிகர் கூட இந்த துணைவி திரைப்படத்தில் இணைந்து நடிச்சது என்னோட வாழ்க்கையில ஒரு அற்புதமான அனுபவம் அப்படின்னு நடிகர் சிவகுமாரை சொல்லியிருக்காரு இன்னைக்கு என்றென்றும் சிவகுமார் நிகழ்ச்சியில அவரோட திரை வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு திரைப்படத்தோட உங்க எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்